இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிகிட்டு போங்க நம்ம வந்து ஃபிஷ் ஆன்லைனில் ஆனால் பண்ணிகிட்டு இருக்கோம்ல ஸோ வீட்டில் வந்து நான் ஃபிஷ்ஷெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் வெளியில் பார்த்தா லவ் பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருந்துச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்காம தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு பறவை வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து டெய்லியுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ நான் வந்து ஒன் வீக்காக வந்து இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறவை வந்து ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு அண்டு வந்து ரொம்பவே பயமுறுத்திக்கிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபெதரை வந்து பிச்சு இழுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது நானும் வந்து சரி இது வந்தால் துரத்திடலாம் அப்படின்ட்டு நான் இங்கே உட்காந்து வீடியோ எடுக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்துச்சு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்றத பாருங்கள் ஸோ இதை வந்து துரத்தினாலும் போக மாட்டுது அண்ட் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அங்கேயே தான் வருது அது கிட்ட போகிறேன் அண்டு அப்போ கூட பார்த்தீங்கன்னா அது பயப்படுற மாதிரியே தெரியல இது என்ன பறவைனே எனக்கு வந்து சரியாக தெரியல பார்க்கறதுக்கு என்னமோ குட்டியாக ஒரு கழுகு மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இது என்ன பறவைன்னுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு லவ் பட்ஸ் பாருங்கள் எவ்வளோ மூச்சு வாங்க வாங்க பயத்துலேயே இருக்குது இந்த லவ் பட்ஸ்க்குக்கோக்க ஒரே ஒரு லைக் கொடுத்துரு நீங்கள் என்ன பெட் வளக்கின்னு கமெண்ட் பண்ணுங்க